டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் பொடி தீர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் சிவிங்கி புலிகள் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய டாபிக், ஒரு 50 மார்க் அளவுக்கு கேட்டால் நீங்கள் எழுதுகிற மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம டாபிக்கோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா INS விக்ரந்த். ஸோ போன 2022 இந்தியாவோட 75 ஆண்டுகள், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் வச்சு இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்க்குற டாபிக்ஸில் இது ஒன்று. குரூப் டூ மெயின்ஸ்க்கு எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லா பேருமே கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றி படித்து வச்சுருப்பாங்க. ஸோ நானும் ஒருக்கா என்ன பண்ணிடுறேன், இதை பற்றி டீட்டெயிலாக சில விஷயங்கள் நான் கொடுத்துட்றேன். ஓகே, சரி. ஸோ நம்ம டாபிக்கோட ஹெட்டிங் INS விக்ரந்த். வழக்கம் போல் நம்ம ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் கொடுப்பேன். அதே மாதிரி தான் இதில் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன், அதை நீங்கள் தனி ஒரு ஹெட்டிங்காக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக உள்ளே வருவோம், சரிங்களா? ஓகே. இந்தியாவில் முப்படைகள் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஒவ்வொரு நாடுகள்லேயும் முப்படைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம இந்தியாவில் முப்படைகளுக்கு மேலே CDS ஒரு பதவி இருக்குது, சரிங்களா? சீஃப் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகே, சரி. நம்ம CDS தனியாக ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். இப்போ முப்படைகள், இப்போ இராணுவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இராணுவத்தோட பயன்பாட்டுக்காக நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ஏவுகணைகள், பீரங்கி, துப்பாக்கி, இந்த மாதிரி நிறைய சொந்த முயற்சியில் மேக் இன் இந்தியா ஸ்கீமை பயன்படுத்தியும் உருவாக்குறாங்க, அல்லது பிற நாடுகள்கிட்டருந்து நம்ம பர்ச்சேஸும் பண்ணுறோம், சரிங்களா? இது போக பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட விமானப்படையை வந்து வலுப்படுத்துறதுக்காக நிறைய போர் விமானங்கள் மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமாக சொந்த முயற்சியில் உள்நாட்டில் உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூட தேஜஸ் 2.0 என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. ஸோ தேஜஸ்னால் ட்ரெயின் இருக்கே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறாங்க. தேஜஸ்ன்ற பேரில் ட்ரெயினும் இருக்குது, தேஜஸ்ன்ற பேரில் போர் விமானங்களும் இருக்குது, சரிங்களா? ஓகே, இது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ரஃபேல் ரக போர் விமானம், சரிங்களா? ரஃபேல் ரக போர் விமானம் இது நமக்கு ஃப்ரான்ஸ் நாடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரஃபேல்லாம் தனி ஒரு ஹெட்டிங்காக மெயினாக படிங்க, அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு டாபிக்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு டாபிக், சரிங்களா? ஓகே, அதனால் ரஃபேல் முக்கியம். அப்போ இந்த மாதிரி விமானப்படையை வலுப்படுத்துறதுக்காக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர் எல்லாமே சொந்த முயற்சியில் ஸோ உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்டாக இந்தியா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு 2 ஹெலிகாப்டர் வாங்கியிருப்பாங்க, அமெரிக்க நாட்டில் போயிங் நிறுவனத்துக்கிட்ட, அப்பாச்சி, சினூக், சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது. அப்போ இது ஃபுல்லாமே விமானப்படையை சார்ந்தது. அதே மாதிரி தான் நேவி, கப்பற்படை இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட கடற்படையை வந்து ஸோ வலுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நிறைய கப்பல்கள் என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சில நாடுகள்கிட்ட நம்ம இந்தியா வாங்கியிருக்காங்க, சொந்த முயற்சியிலையும் உருவாக்குறாங்க. அதில் நம்ம பார்க்க போகிறது தான் இந்த INS விக்ரந்த், சரிங்களா? ஓகே, அப்போ இந்த நேவியை வச்சு உங்களுக்கு சில டாபிக்ஸ் வந்து நான் ஹெட்டிங்ஸாக கொடுக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ICGS ஒரு டாபிக் இருக்குது, ICGS, சரிங்களா? இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப், ICGS. இதை பற்றி நீங்கள் மெயினாக நீங்கள் படிங்க. ஏன்னா இந்தியாவோட கடலோர காவல்படை இவங்க, சரிங்களா? இந்தியாவில் இருக்கிற கடலோர பகுதிகள் இதெல்லாமே வலுப்படுத்துறதுக்காக சொந்த முயற்சியில் இந்தியா இந்த கப்பல்லாம் கட்டமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 7 கப்பல் இருக்குது. ICGS விக்ரம்லேருந்து ஆரம்பித்து மொத்தம் ஒரு 7 கப்பல் இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த 7 கப்பல் ICGS என்னன்னு சொல்லி நீங்கள் மெயினாக படிங்க. ஏன்னா இந்த கடல் மார்க்கமாக நடக்கிற சில பிரச்சனைகள் இதெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த டாபிக், சரிங்களா? இது போக பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்னு ஒரு டைப் இருக்குது. இந்த நீர்மூழ்கி கப்பல்ன்றது எங்கே இருக்குன்றது எதிரி நாட்டுக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டிய கப்பல் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தயாரிப்பு, இன்னொன்று இந்தியா இன்னொரு நாட்டிலேருந்து வாங்கினது. அப்போ இந்தியாவோட தயாரிப்பு என்னென்னா, இது வந்து INS அரிகண்ட். INS அரிகண்ட் இது இந்தியாவோட முதல் அணுசக்தி வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல். இது வந்து போன ஆட்சியில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ரொம்ப பழைய டாபிக் தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இதை பற்றி நீங்கள் நல்லா படிங்க. இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஸ்கார்பின் வகை, சரிங்களா? ஸ்கார்பின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல் இது நமக்கு யார் கொடுத்தாங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாடு வந்து நமக்கு இதை வந்து மெயினாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ICGS பார்த்தோம், அதில் மொத்தம் 7. இந்த ஸ்கார்பினில் மொத்தம் எத்தனை கப்பல்னால் 6 கப்பல். இந்த 6 கப்பலுமே ஃப்ரான்ஸ் நாடு நமக்கு
மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரான்ஸ் கொடுத்தாலும் இந்த கப்பல்கள் ஃபுல்லாமே கட்டமைச்சது நம்ம இந்திய மண்ணில் வச்சு, சரிங்களா? அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சு இந்த கப்பல்லாம் கட்டமைச்சாங்கன்னா, மும்பையில் இருக்கிற மசாகான் கப்பல் கட்டும் தளம், சரிங்களா? இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான கப்பல் கட்டும் தளங்கள், ஸோ மும்பையில் மசாகான் எடுத்துக்கலாம், கேரளாவில் கொச்சின் எடுத்துக்கலாம், இது போக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினம், மேற்கு வங்கத்தில் கார்டன் ரீச், மொத்தம் ஒரு நாலு இருக்குது. இது போக நம்ம தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளி, காட்டுப்பள்ளி இது ஒரு கப்பல் கட்டும் தளம், ஆனால் காட்டுப்பள்ளி வந்து கண்ட்ரோல் பிரைவேட் எல்என்டி லாசன் டுப்ரோ இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த காட்டுப்பள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக அஞ்சுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு வந்து கவர்மெண்ட்டு, ஒன்று மட்டும்தான் பிரைவேட்டு, சரிங்களா? இது போக இன்னொரு விஷயம், இந்த காட்டுப்பள்ளி வந்து தமிழ்நாட்டில் எண்ணூரில் இருக்குது. இது வந்து ஃப்ளோட்டிங் சிஸ்டம், நீரில் வந்து மிதக்கிற மாதிரி இது இருக்கும். அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங், அப்போ இந்தியாவின் முதல் மிதக்கும் கப்பல் கட்டுத்தளம் பொதுவாக ஜென்ரலாக இது வந்து சொல்லலாம், சரிங்களா? அப்போ இந்த கப்பல்கள் கட்டமைக்கிற பகுதிகள் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் மெயினாக பாருங்கள். இது போக இந்த ஸ்கார்பின், இதில் மொத்தம் ஆறு கப்பல் சொன்னேன், சரிங்களா? ஏன்னா ஸ்கார்பின் வந்து ரொம்ப முக்கியம், தனி ஒரு ஹெட்டிங்காக படிங்க. ஏன்னா 2016 இந்த கப்பலுடைய ரகசியங்கள் லீக் ஆச்சு, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்குன்னா அதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்போ 2016 அப்டேட் ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இதில் ஒவ்வொரு கப்பலாக என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக ஆட் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒருவேளை இந்த வருஷம் ஒரு கப்பல் ஆட் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த ஸ்கார்பின் டாபிக் நமக்கு திரும்ப நமக்கு ஒரு கரண்ட் அப்டேட்ஸாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டாபிக் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? அப்போ அந்த ஆறு கப்பல், INS கல்வாரி, INS காந்தாரி, INS கரஞ்ச், ஃபஸ்ட்டு மூணுமே ஸோ லெட்டர் கேல வந்து ஸ்டார்ட் ஆகும், கல்வாரி, காந்தாரி, கரஞ்ச். அடுத்த மூணு பார்த்தீங்கன்னா ஸோ வீல வந்து ஸ்டார்ட் ஆகும், வேலா, வாகீர், வக்சீர், சரிங்களா? அப்போ கல்வாரி, காந்தாரி, கரஞ்ச், வேலா, வாகீர், வக்சீர், மொத்தம் ஆறு கப்பல். ஸோ அதனால் நீங்கள் இந்த நேவின்ற டாப்பிக்கை வச்சு இந்த மாதிரி ரீசெண்டாக என்னென்ன கப்பல்லாம் அர்ப்பணித்து வச்சுருக்காங்க, என்னென்ன கப்பலுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே மெயினாக நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்துடுங்க, INS விக்ரந்த். ஸோ ரொம்ப முக்கியம்பா, சரிங்களா? ஓகே, இந்த கப்பல் ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா மிதக்கும் போர்க்களம், மிதக்கும் நகரம், சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 333 திமிங்கலங்கள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கப்பல். இன்னும் சொல்லப்போனோம்னா இரண்டு கால்பந்து மைதானங்களை ஒன்றா சேர்த்துருந்தா எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவோட பிரம்மாண்டம் தான் இந்த INS விக்ரந்த், சரிங்களா? ஓகே, இந்த கப்பல் போன செப்டம்பர் 2 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாட்டிற்கு அர்ப்பணிச்சு வச்சுருக்காங்க. ஒரு நாட்டிற்கு இந்த மாதிரி ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல் கண்டிப்பாக தேவை. அப்போ விமான தாங்கி போர்க்கப்பல்னா என்னென்னா இந்தியாவோட போர் விமானங்களை தாங்கி நிற்கும். அப்போ இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா மெயினாக நிற்கிறது போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள். அப்போ இதில் நேவியே இருப்பாங்க, ஏர்ஃபோர்ஸும் இருப்பாங்க. இந்த மாதிரி கப்பலில் தான் ஒரு போர் விமானங்கள் இறங்குறதும் ஏறுறதும், சரிங்களா? ஸோ லேண்ட் ஆகுறதும் டேக் ஆஃப் ஆகுறதும் எல்லாமே இந்த கப்பலில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? பொதுவாக இதற்காகவே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தனியாக இருக்கும், சரிங்களா? அந்த பகுதியும் பயன்படுத்துவாங்க. இது வந்து மெயினாக ஒரு அவசர கால பயன்பாட்டுக்கு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும், நம்ம இந்தியாவுக்கு ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த எதிரி நாட்டோட எல்லை பகுதியை ஒட்டி போய் அங்கே இருக்கிற கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து எதிரி நாட்டை இந்த கப்பலேருந்து விமானங்கள் கிளம்பி போய் அட்டாக் பண்ணும், சரிங்களா? அப்போ ரொம்ப முக்கியம் இந்த INS விக்ரந்த். நம்ம அப்படியே ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்குறப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் அடிஷ்னலாக கொடுத்துட்றேன். இந்தியாவில் உங்களுக்கு இது ஒரு ஹெடியாக கூட கேட்பாங்க, இந்தியாவில் என்னென்ன விமான தாங்கி போர்க்கப்பல் பயன்பாட்டில் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஜென்ரலாக க்வெஸ்சன் கேட்குறப்ப இந்தியாவில் இது வரைக்கும் இருந்தது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து எழுதலாம். அப்போ தனியாக INS விக்ரந்த் பற்றி மட்டும் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தனியாக நீங்கள் எழுதலாம், சரிங்களா? ஓகே, நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதல் முறையாக இணைக்கப்பட்ட கப்பல் INS விக்ரந்த், சரிங்களா? அப்போ இந்தியாவோட முதல் விமான தாங்கி போர்க்கப்பல் INS விக்ரந்த், இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டும் இப்போ இருக்கிற நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் ரெண்டும் ஒரே பேர் தான், கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க, நான் வரிசையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க, சரிங்களா? அப்போ இந்தியாவோட முதல் கப்பல் INS விக்ரந்த், இது வந்து பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்து இது இந்தியாவில் வந்து பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் இதற்கு ரிட்டைன்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கப்பல் வந்து INS விராட், INS விராட், இது நமக்கு பிரிட்டிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அப்போ
இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் இந்தியாவில் ரொம்ப வருஷம் பயன்பாட்டில் இருந்துச்சு, இதற்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்டு கப்பல் வந்து INS விக்ரம் ஆதித்யா. இந்த கப்பல் வந்து நமக்கு ரஷ்யா வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பிரிட்டிஷ், தேர்டு வந்து ரஷ்யா, இதற்கப்புறம் நாலாவது தான் INS விக்ரந்த். அப்போ ஏன் ஃபஸ்ட்டுக்கும் விக்ரந்த், லாஸ்ட்டுக்கும் விக்ரந்த்? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிரிட்டிஷ் கொடுத்தது, சரிங்களா? லாஸ்ட்டு நாலாவது சொன்னது இந்தியாவோட தயாரிப்பு, சரிங்களா? இந்தியாவின் முதல், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமான தங்கி போர்க்கப்பல். அப்போ நம்ம இந்தியா முதல் முறையாக உள்நாட்டிலேயே சொந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட கப்பல் தான் இந்த INS விக்ரந்த். இந்தியாவில் முதல் முதல்ல பயன்பாட்டுக்கு வந்த கப்பல் INS விக்ரந்த். அப்போ முதல் கப்பலோட நினைவாக தான் இந்தியாவிலேயே சொந்த முயற்சியிலேயே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு, இந்த விமான தாங்கி போர்க்கப்பலுக்கு INS விக்ரந்த்ன்ற பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சூட்டியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டோட நினைவாக தான் இந்த கப்பலுக்கு இந்த பேர். அப்போ மொத்தம் நாலு கப்பல், INS விக்ரந்த், INS விராட், INS விக்ரமாதித்யா, INS விக்ரந்த். இதில் ஃபஸ்ட்டு சொன்ன கப்பலுக்கு நம்ம INS விக்ரந்த் R11 இந்த வார்த்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, அப்போ இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்த கப்பல்கள் இதோடைய என்னென்ன கப்பல்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாமே நீங்கள் சேர்த்து எழுதலாம். அல்லது தனி ஒரு ஹெட்டிங்காக INS விராட் பற்றி எழுதுக சொல்லி கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மார்க்கில் கேட்டால் INS விராட் பற்றி மட்டும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மெயினாக நீங்கள் எழுதலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ரீசண்டாக இந்த INS விக்ரந்த், இந்த கப்பலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சுருக்காரு. ஸோ டைரெக்டாக கேரளாவில் கொச்சின் அவர் வந்து இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி விமான தாங்கி போர்க்கப்பலை கட்டமைக்கிற நாடுகள் சில நாடுகள் மட்டும்தான், அவங்க G5 நாடுகள் மட்டும்தான், சரிங்களா? G5னாலே ஷார்ட்கட் வந்து ஏசி ஃப்ரீ, சரிங்களா? ஏசி ஃப்ரீ, இது வந்து FREE எடுத்துறாதீங்க, FREE, சரிங்களா? அமெரிக்கா, சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, இந்த மாதிரி நாடுகள், இவங்க தான் வளர்ச்சி நாடுகள், சரிங்களா? இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விமான தாங்கி போர்க்கப்பலை கட்டமைக்கிறாங்க. இதில் சி இருக்காங்க பார்த்தீங்களா, சைனா. இந்த சைனா நாடே இப்போ தான் ரீசெண்டாக மூணு விமான தாங்கி போர்க்கப்பல் அவங்க சொந்த முயற்சியில் உள்நாட்டில் கட்டமைச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் தான் நம்ம இந்தியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறாங்க. அப்போ வளர்ச்சி நாடுகளுக்கு பிறகு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி விமான தாங்கி போர்க்கப்பல் இருக்குது. அந்த வரிசையில் இப்போ நம்ம இந்திய நாடும் சேர்ந்துருக்கு. இப்போ வரைக்கும் மொத்தம் ஒரு 10 நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி விமான தாங்கி போர்க்கப்பலை வச்சுருக்காங்க. ஆனால் விமான தாங்கி போர்க்கப்பலை கட்டமைக்கிற நாடுகள் 5 தான், அதுக்கப்புறம் 6வது நம்ம இந்தியா இருக்காங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியம். அப்போ September 2 இந்த நாளில் இதை வந்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறாரு. ஸோ வரிசையாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு டாபிக் வர்றப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் எக்ஸ்பிளைன் நான் பண்ணிட்டு வரேன், சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். INS விக்ரந்த், இந்தியாவின் முதல், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமான தாங்கி போர்க்கப்பல். ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரோ, சரிங்களா? இதற்கப்புறம் இதோடைய பெயர் எப்படி வந்துச்சு? ஸோ பெயர் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் இருந்த INS விக்ரந்த் போர்க்கப்பல் 1997 விடுவிக்கப்பட்டது, இதன் நினைவாக இந்த பெயர் சூட்டப்பட்டது. நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தப்பே நான் சொல்லிட்டேன் ஏன் இந்த பெயர் வந்துச்சு, இதற்கான காரணம், சரிங்களா? ஓகே, அடுத்தது அர்ப்பணிப்பு, இந்த கப்பலை எந்த நாளில் நாட்டிற்கு அர்ப்பணிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 2 செப்டம்பர் 2022 இந்த நாளில் இந்திய பிரதமர் மோடி அவர்களே டைரெக்டாக வந்து அர்ப்பணிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட இடம் பிளேஸ் கேரளாவில் கொச்சின் கப்பல் கட்டும் தளம், அல்லது கேரளாவில் கொச்சின் மட்டும் நம்ம எழுதினாலே போதுமானது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஆனால் இந்த விஷயம் தனி ஒரு ஹெட்டிங்காக படித்து வச்சுக்கோங்க. அது என்னென்னா, இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொன்று பண்ணியிருப்பார். அது என்னென்னா, இந்தியாவில் முப்படைகள், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஒவ்வொரு படைக்கும் தனியாக ஒரு கொடி இருக்கும். CDS இருக்கார் தெரியுமா, CDS இந்த பதவியில் இருக்கிறவருக்கும் தனி ஒரு ஃப்ளாக் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃப்ளாக் இருக்குது. அப்போ நேவியோட ஃப்ளாக் வந்து ரீசெண்டாக மாற்றிருப்பாங்க. அந்த ஃப்ளாகை வந்து அறிமுகப்படுத்தினதும் இதே பிளேஸில், இதே டேட்டில் வச்சு, சரிங்களா? அப்போ நேவிக்கான கொடி வந்து மாற்றிருக்காங்க இப்போ, சரிங்களா? அதுவும் இதே நாளில் தான். ஆனால் இந்த ஏன் மாற்றிருக்காங்க, இது பற்றி நீங்கள் அப்டேட் நீங்கள் எடுங்க. இப்போ மாற்றினதில் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இதை பற்றி நீங்கள் தனி ஒரு ஹெட்டிங்காக படிங்க, சரிங்களா? அதற்கு அடுத்தது விஷயம் பாருங்கள், 2022 சுதந்திர அமுத பெருவிழா, சரிங்களா? அதாவது அம்ரித் மகோத்சவ், சரிங்களா? அம்ரித் மகோத்சவ் இப்போ 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 75 ஆண்டுகளை வச்சு மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கப்பலை
நாட்டிற்கு அர்ப்பணிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் ரொம்ப முக்கியம். 2022 75 இயர்ஸ் சரிங்களா. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது ஒரு தனி ஹெட்டிங்காக படிங்க, தனி ஹெட்டிங் உள்ளே வந்துடக்கூடாது சரிங்களா. ஓகே, இந்த தனி ஹெட்டிங் என்னென்னா, போன வருஷம் 75 இயர்ஸ்னால ஒவ்வொரு வீட்லேயும் ஸோ தேசிய கொடியை ஏற்ற சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13, 14, 15 இந்த தேதிகளில் சரிங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் தேசிய கொடி ஏற்றுங்கன்னு சொல்லி இதற்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீம்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அது என்ன ஸ்கீமு, ஏன் வந்து சொன்னார், இதை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனி ஒரு ஹெட்டிங்காக எடுத்து படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம சைடு ஹெட்டிங் கொடுத்து வரிசை நம்ம எழுத ஆரம்பிப்போம். இது ஃபுல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், பொருள். விக்ரந்த்னா இதோடைய மீனிங் என்ன, ஏன்னா இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு சரிங்களா. விக்ரந்த் என்பதற்கு தைரியமானவர் என்று பொருள். அடுத்தது இதோடைய குறிக்கோள், எனக்கு எதிராக போரிடுபவர்களை நான் தோற்கடிப்பேன். ஸோ குறிக்கோள் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது கட்டுமானம், இந்த கப்பலை எங்கே கட்டமைச்சாங்க, கொச்சின் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா கேரளா. அடுத்தது தொடக்கம், தொடக்கம் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கப்பலை வந்து எப்போ கட்டமைக்கிறதுக்கு அங்கீகாரம் யார் கொடுத்தாங்க, மத்திய அரசு எப்போ இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, இதோடைய வரலாறு தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வரலாறு நம்ம ஒரு தொடக்கம்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும், இதை நம்ம சிறப்பம்சத்தில் நோக்கத்தில் கொடுத்தா நல்லா இருக்காது சரிங்களா. ஓகே, தொடக்கம், 1999 அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் திட்டம் 71 கீழ் விமான தாங்கி போர்க்கப்பலை கட்ட அங்கீகாரம் அளித்தார். அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கொடுக்குறாரு 1999 திட்டம் 71 கீழ். நம்ம அப்போ அதை ஸ்கார்பின் பற்றி நான் சொல்லியிருப்பேன், அந்த ஸ்கார்பின் பார்த்திங்கன்னா அது திட்டம் 75 சரிங்களா, இது திட்டம் 71. அடுத்த விஷயம், இந்த விமான தாங்கி கப்பலுக்கான வடிவமைப்பு 1999 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வடிவமைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க 99. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியில் இந்த வகை போர்க்கப்பலை இந்தியாவில் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இப்போ 2002 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தப்ப இதற்கு ஒரு அனுமதி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது உள்நாட்டிலேயே விமான தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கான திட்டத்தை மத்திய அரசு 2007 அறிவித்தது. அப்போ 2007 அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தார், இவருடைய ஆட்சியில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 ஸோ இந்தியாவோட பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் வந்துட்டார், இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இது வந்து மெயினாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது எப்போனா 2009 சரிங்களா. 2009 நிதி வந்து கொடுத்துட்டாங்க. இதற்கப்புறம் இந்த வகை கப்பல்களை கட்டும் பணி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2009. அப்போ 2009 ஆரம்பித்து கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இதை கட்டி முடித்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வச்சுருக்காங்க. ஒரு கப்பலோ ஒரு போர் விமானமோ ஒரு ஏவுகணையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி அதை நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. டெஸ்ட் பண்ணி எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் முறைப்படி அதை அர்ப்பணித்து வைப்பாங்க. பெரிய பெரிய விஷயமா இருந்தால் அதற்கு பிரதமர் அவர்கள் வருவாங்க. சாதாரண ஒரு ஏவுகணைகள் வேற ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதற்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவர் வந்து என்ன பண்ணுவார், அர்ப்பணித்து வைப்பார். ஓகே, அடுத்தது சிறப்பம்சம், இந்த கப்பலின் 76% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனை பர்சன்டேஜ், 76% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. ஏன்னா இது முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது சரிங்களா. அதில் வந்து மெயினாக வந்து 76 வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே, அப்போ எந்த ஸ்கீம், திட்டம் இந்தியாவில் தயாரிப்போம் ரொம்ப முக்கியமானது, மேக் இன் இந்தியா. இது போன 25 செப்டம்பர் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் திட்டம் மேக் இன் இந்தியா மட்டும் எழுதினாலே போதும். ஸோ இதெல்லாம் தனி ஹெட்டிங்காக படிங்க. மேக் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி பேசுகிற திட்டங்களில் இதுவும் ஒன்று. அதற்கடுத்தது ஆத்ம நிர்மன் பாரத் சரிங்களா, சுயசார்பு இந்தியா, தற்சார்பு இந்தியா நம்ம பொதுவாக சொல்லலாம். ஆத்ம நிர்மன் பாரத் இது வந்து 12 மே 2020 இந்த கோவிட்லாம் வந்தப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுயசார்பு இந்தியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை வச்சு தான் இந்த கப்பலை வந்து உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது டெக்னாலஜி ஒன்று இருக்குது, என்னென்னா ஸ்டோபார், ஸ்டோபார் தொழில்நுட்பம். இது என்னென்னா கப்பலில் மிக குறுகிய தூரத்தில் விமானம் மேல் எழுப்பி செல்லும் சரிங்களா. என்னென்னா இந்த விமான தாங்கி போர்க்கப்பலில் தான்
ஒரு போர் விமானம் இறங்கவும் செய்யும், அந்த போர் விமானம் திரும்பியும் கிளம்பவும் செய்யும். அப்போ இந்த ஒரு விமானம் வந்து இறங்குதுன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் நிறைய போர் விமானங்கள் நிற்கும் சரிங்களா. அப்போ இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரன்வே வச்சுருப்பாங்க, அந்த ரன்வேல தான் இறங்கி அப்படின்னு நின்றுட்டு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா இது வந்து கிளம்பும். ஸோ இதோடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது யூடியூப்பில், நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக பாருங்கள். ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ இதில் என்னென்னா நான் உங்களுக்கு இந்தியாவில் இருந்த விமான தாங்கி போர்க்கப்பல்கள் பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. அந்த கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு INS விராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு 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 ஹைட்டோவோ ஒரு மாதிரி ஏரியோ எப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் இந்த INS விக்ரந்த் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் இப்படி ஏறி இருக்கும் சரிங்களா, லைட்டாக கொஞ்சம் ஏறி இருக்கும். அப்போ என்னென்னா ஒரு விமானம் வந்து மேல் எழுப்புறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்னாலஜி இந்த கப்பலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டு, கப்பலில் மிக குறுகிய தூரத்தில் விமானம் மேல் எழுப்பி செல்லும். ஓகே, அடுத்த விஷயம், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட 21,500 டன்கள் சிறப்பு ரக எஃகு இந்திய போர்க்கப்பல்களிலேயே முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவில் உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல்களில் இவ்வளோ ரக டன்கள் எஃகு பயன்படுத்தினது இல்லை, முதல் முறையாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனை. அடுத்தது, 100க்கும் மேற்பட்ட இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தயாரிப்புகள் இந்த கப்பலில் இடம்பெற்றுள்ளன சரிங்களா. அப்போ 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பங்கும் இந்த கப்பலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சிறப்பம்சத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். இந்த பட்ஜெட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெடிங்காக நீங்கள் கொடுக்கலாம். அப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி மதிப்பில் இந்த கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி மதிப்பில் இந்த கப்பலை வந்து மெயினாக உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஹெட்டிங், முக்கிய அம்சங்கள். இந்த கப்பலை பற்றி நம்ம ஜென்ரலாக பார்த்துடலாம். இதோடய நீளம் 262 மீட்டர், உயரம் 59 மீட்டர், அகலம் 62 மீட்டர், எடை 40,000 டன், அறைகள் 2,300 அறைகள் இருக்குது. கடற்படை அதிகாரிகள் வீரர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 1,700 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் இது வந்து பயணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகள் அப்புறம் பெண் அக்னி வீரர்கள் இவங்களாம் இடம்பெறுவார்கள், இவங்களாம் அப்கமிங். ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாமே முக்கிய அம்சங்கள். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா விமான தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கும் நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் உருவாக்குறாங்க, அதை நான் சொல்லியிருப்பேன். அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இதற்கப்புறம் நம்ம இந்தியா. ஓகே, அடுத்தது விமானங்கள், என்னென்ன விமானங்கள்லாம் இந்த கப்பலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கப்பலில் மொத்தம் 36 விமானங்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த 36 என்னென்ன, MiG-29 ரக விமானம். இந்த MiG-29ன்றது வெர்சன். அப்போ MiG-29 எத்தனைனா 26. MiG-ன்றது நமக்கு ரஷ்யா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது GAMOW-31 ரக ஹெலிகாப்டர், இது ஒரு 4. இதுக்கப்புறம் MH-60R ஹெலிகாப்டர், இது ஒரு 4. அடுத்தது உள்நாட்டு தயாரிப்பு இலகு ரக ஹெலிகாப்டர், இது வந்து 2. எல்லாம் சேர்த்து மொத்தம் 36 இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சோதனை, இந்த கப்பலோட சோதனை, அதாவது சோதனை ஓட்டங்கள் சரிங்களா, இது எப்பப்போ பண்ணியிருக்காங்க, மொத்தம் 4 முறை. இப்போ 4 முறை முழுமையான சோதனை மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் இது நாட்டிற்கு செப்டம்பர் 2 பிரதமர் மோடி அவர்கள் அர்ப்பணித்து வச்சிருப்பார். அப்போ சோதனை ஃபஸ்ட்டு August 4, 2021 பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து October 24, 2021 பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து 3வது January 9, 2022 பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 4வது July 10, 2022 பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது விமான தாங்கி போர்க்கப்பலை வைத்திருக்கும் நாடுகள், அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் இந்த கப்பல் வச்சுருக்காங்க. இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் க்வெஸ்சன் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அல்லது ஜஸ்ட்டு இப்போ வரைக்கும் 10 நாடுகள் மட்டும் நீங்கள் ஜென்ரலாக எழுதினாலே போதும் சரிங்களா. ஒரு வேறு மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், எழுதலாம். ஜென்ரலாக விமான தாங்கி போர்க்கப்பல் பற்றி மட்டும் தனி ஒரு ஹெட்டிங் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்காவோடது சைனாவோடது நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாமே நீங்கள் எழுதலாம் சரிங்களா. INS விக்ரந்த் பற்றி மட்டும் கேட்டால் மொத்தம் 10 நாடுகள் பயன்படுத்துகிறாங்க, இது மட்டும் நம்ம சொன்னாலே போதும் சரிங்களா. ஓகே, அமெரிக்கா மொத்தம் 11 வச்சுருக்காங்க, சைனா ஒரு 3 வச்சுருக்காங்க, பிரிட்டன் 2 வச்சுருக்காங்க, இந்தியா 2 வச்சுருக்காங்க, பிரேசில் 1, ஃப்ரான்ஸ் 1, இத்தாலி 1, ரஷ்யா 1, தாய்லாந்து 1, ஸ்பெயின் 1 சரிங்களா. மொத்தம் 10 நாடுகள் இந்த மாதிரி கப்பல் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அவ்வளோதான்ப்பா, இது ஃபுல்லாமே INS விக்ரந்த் சரிங்களா. INS விக்ரந்த் இதை பற்றி கேட்டால் நீங்கள் இந்த விஷயங்கள் ஃபுல்லாமே நீங்கள் எழுதினாலே போதும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஎன்எஸ் விக்ராந்த்னா இந்தியாவோட முதலாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விமானத்தாங்கி போர்க்கப்பல் சரிங்களா. அப்போ அந்த விமானத்தாங்கி போர்க்கப்பலில் போர் விமானங்கள் வந்து நிப்பாட்டுவாங்க சரிங்களா. அப்போ இது ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த கப்பல் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் நாட்டிற்கு அர்ப்பணித்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த நாளில் வந்து இதை அர்ப்பணித்து வச்சாங்க சரிங்களா. அப்போ செப்டம்பர் 2, 2022. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொச்சின். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம மெயினாக எழுதணும். அதுக்கப்புறம் இந்த கப்பலை வந்து யார் கட்டமைச்சாங்க, கேரளாவில் கொச்சின் கப்பல் கட்டும் தளம், இது நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் விக்ரந்த்னா இதனுடைய மீனிங்கும் விக்ரந்தோடைய பொருள் சரிங்களா. எனக்கு எதிராக போரிடுபவர்களை நான் தோற்கடிப்பேன். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு பேசிக்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தொடக்கம், இதோடைய சிறப்பு அம்சங்கள், இது எல்லாமே நம்ம மெயினாக நம்ம கொடுக்குறோம். சிறப்பு அம்சத்தில் ரொம்ப முக்கியம் இதோடைய பாகங்களும், இதற்காக சொன்ன ஸ்பெஷல் ஸ்கீமும் சரிங்களா. பாகங்கள் 76% ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டங்கள் வந்து மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்மன் பாரத், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 15 மார்க்கில் கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா இந்தியாவோட தயாரிப்பு, வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் வந்து ஸோ தொழில் தொடங்குறாங்க. இதற்காக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது சரிங்களா. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் மேக் இன் இந்தியா தான் எல்லாமே. இன்னைக்கு ரயில்கள் ஃபுல்லாமே பாருங்கள் மேக் இன் இந்தியா தான் சரிங்களா. இப்போ எல்லாமே மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ மேக் இன் இந்தியா இதன் மூலமாக என்னென்ன இந்தியா பண்ணியிருக்காங்க, தனியாக ஒரு ஹெடியாக கூட எடுத்து நீங்கள் மெயினாக படிங்க. க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ஆத்ம நிர்மன் பாரத், ஸோ இந்த டாபிக் பற்றியும் மெயினாக படிங்க சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் மெயினாக நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை எத்தனை முறை சோதனை ஓட்டங்கள் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த டெஸ்ட் பண்ணது அதை வந்து மெயினாக என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு க்வெஸ்சினாலும் அது எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமில் ரொம்ப தெளிவாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. அவசரப்பட்டு ஸோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதிடாதீங்க. ஒரு நோக்கம்னா நோக்கத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க சரிங்களா. சிறப்பம்சம்னா அதில் எது கொடுக்கணுமோ அதை கொடுங்க. பாயிண்ட்ஸை மாற்றி எழுதிடாதீங்க. ஒரு ஒரு தொடக்கத்தில் போய் நீங்கள் ஒரு சிறப்பம்சத்தை போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹெட்டிங்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ்க்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் சரிங்களா. அதனால் ஸோ நல்லா படித்து நீங்களாக ஒருக்கு அதை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதற்கப்புறம் மீண்டும் ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் எழுதினீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த க்வெஸ்சன்னா இது 6 மார்க்னா 6ல தான் கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 12னா 12ல தான் கேட்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டாபிக்னாலும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 12 மார்க்கில் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் ஒரு 25 பாயிண்ட்ஸ் படித்தா தான் நம்ம எக்ஸாமில் அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்டாக நம்ம மைண்டில் வச்சுருக்க முடியும் சரிங்களா. அதனால் எவ்வளோக்களவு ஒரு டாப்பிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் எடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இருக்கிற நாட்களை நம்ம நல்லா பயன்படுத்தி கடுமையான முயற்சி எடுத்தோம்னா நம்ம இந்த குரூப் 2 மெயின்ஸில் எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மட்டும்தான் சரிங்களா. எவ்வளோக்கு அளவுக்கு நிதானமாக ஹெட்டிங்ஸ் கொடுத்து அழகாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நிறையா கிடைக்கும் சரிங்களா. நம்ம இன்றைக்கி கிளாஸில் இந்த ஐஎன்எஸ் விக்ரந்த் பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஐஎன்எஸ் விக்ரந்த் நான் சொன்னப்போ இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்த விமான தாங்கி போர்க்கப்பல்கள் என்னென்ன சொன்னப்போ ஐஎன்எஸ் விக்ரந்த், ஐஎன்எஸ் விராட், ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, திரும்ப ஐஎன்எஸ் விக்ரந்த் நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் லாஸ்ட்டாக 4வது சொன்ன ஐஎன்எஸ் விக்ரந்த் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது போக மிச்சம் 3 வந்து பெண்டிங் இருக்குது. இது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம் சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸை ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம இந்த மிச்சம் 3 கப்பலை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.